தலைமையிலே பெரியோர் நான் தலைமை வைத்தேனுங்கிற முறையில சில வார்த்தைகள் சொல்லி முடிவுக்கு கொண்டு வருகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்க வேணும்னு அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக சொல்லுகிறது, இனிமேல் இந்த திருமணம்ங்கிற முறை கிரிமினலாக ஆக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். கல்யாணமே கூடாது, புருஷன் பொண்டாட்டியா வாழ்றாங்கிற ஒரு வாழ்க்கையே கூடாது. மனித சுதந்திரத்தோடு பிறந்தான், எனக்கு பொண்டாட்டிக்கு புருஷன் அடிமையாகணும், புருஷனுக்கு எனக்கு பொண்டாட்டி அடிமையாகணும். ரெண்டு பேருக்கும் இன்பம் காரணம் அவங்க இஷ்டம் போல அனுபவிச்சுக்கணும், கட்டுப்பாடு வேணும், ரெண்டு பேரோடவே இருந்துக்கணும். அப்புறம் கல்யாணத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிச்சு போட்டுட்டு வாழ வேண்டும்ங்கிற அவசியம் என்ன? அதனால ஆளுக்கு லாபம் இந்த முறை வந்ததின் பின்னே எந்த அளவுக்கு பெண்கள் வளர்ந்திருக்கிறார்கள், இந்த ஆண்கள்லாம் எந்த அளவுக்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள். திடீரென்று உங்களுக்கு கோபம் வரும், இது ஒண்ணு மாத்திரமில்லை, எவ்வளவு கிரிமினல் பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு முன்னே இருந்தவங்க அவசியத்தை முன்னிட்டு புருஷன் செத்தா பொண்டாட்டிய உயிரோட பாடையில வச்சு கட்டி நெருப்பில் வைக்கிறதுக்கு போற வரைக்கும் அந்த பாடகிட்டே ஒரு ஆள் ஒரு தடி எடுத்துக்கிட்டே போவோம், அந்த பொம்பளை கால கைய ஆத்துனா அடிக்கிறதுக்கு. எங்க போறாங்கன்னா உடங்கிட்டே அநேக பொம்பளை அவ பெருமையா நினைச்சுக்கிட்டு மோட்சத்துக்கு போகலாம்னு தானே போய் படுத்துக்கிறவங்களும் படுத்துக்குவா. சில பேர் கஷ்டமா இருக்கும், பிடிச்சி கட்டி போட்டு கொண்டு போவாங்க. அதே வெள்ளக்காரன் வந்த பிறகு கிரிமினல் அப்படின்னு சொல்லி எது சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி நம்ம மதப்படி உயர்ந்த ஒரு தத்துவமாக இருந்து நடந்து வந்த ஒரு காரியத்தை வெள்ளக்காரன் பார்த்த உடனே இது கிரிமினல், இது காட்டுமிராண்டி பசங்க கொலநாட பசங்க வேலை அப்படின்னு சொல்லி சத்தம் பண்ணினான். இப்ப நான் சொல்ற போது பலருக்கு எப்படி தோணுச்சோ அப்படித்தான் அன்னைக்கு அப்படி தோணி இருக்கும். அது மாத்திரம் அல்ல, அடிமை 4 ரூபாய் 5 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிக்கிறது ஒரு குழந்தைய வேலைக்கு செய்யறது, அடிமைப்படுத்துறது, அடிக்கிறது, உழைக்கிறது, கொடுமைப்படுத்துறது எல்லாம் அந்த அடிமை வியாபாரம் நடந்தால் அது கிரிமினல். அவன் சொல்லுவான், எனக்கு சம்மதம், நான் வித்து போட்டேன் மகனேம்மா. அவன் இல்லை, நான் ஐயா விட்டுங்க வேலை பண்ண எனக்கு ஆசையம்மா. அது வேற அடிமைங்கிற முறையில் இருந்து அது கிரிமினல் அப்படிங்கிறோம். புருஷனே பொண்டாட்டியே புருஷன் அடிச்சா இப்ப கிரிமினல். இன்னைக்கு ஒரு மனைவிய அவருடைய கணவன் ஏதாவது அடிச்சு போட்டான்னா அது இன்னைக்கு கிரிமினல். பொம்பளை எல்லாம் முன்ன எப்படி நினைப்பா, மகாராஜா உன் கையில் உதை வாங்கி செத்தா நான் புண்ணியத்துக்கு போயிடுவேன் பா முன்ன. இப்ப சட்டப்படி கிரிமினல், வர்ஷா கிரிமினல். வாடி போடின்னு கேட்டா இவங்கிட்ட இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையா, இவன் காட்டுமராஜாட்ட இவன் பேசுறான். இதெல்லாம் மனிதனுக்கு சுதந்திரம் ஏற்பட்ட பிறகு, பண்பு நாகரிகம் ஏற்பட்ட பிறகு ஏற்படுகிற மாற்றம். இது போல இன்னும் எவ்வளவோ மாறிட்டு வர போறோம். அப்படி உலகம் சுதந்திரத்துக்கு போற போது பின்னால திரும்பி பார்க்க மாட்டாங்க, எப்படி எப்படி இருந்தா சுதந்திரம் இருக்கலாம். ஆணு பெண்ணுங்கிறது யாரு எந்த கருத்தோட கொண்டு பார்த்தாலும் சரி, கடவுள் உண்டாக்குனான்னு சொன்னாலும் சரி, இயற்கை அப்படி அமைச்சதுன்னு சொன்னாலும் சரி, அதில் இருக்கிற முக்கியமான கருத்தெல்லாம் சந்ததி விருத்தி ஆகிறது தான். அது ரெண்டோட போயிடக்கூடாது, மறுபடியும் வரும். அது எப்படியோ இயற்கையில் அடிபட்டு போச்சு, பூச்சி புழு மூல் கொண்டு புல் பூண்டு மூல் கொண்டு அது விருத்தி பண்ற முறை அந்த ஒரு காரியம்தான். அதுக்கு வேண்டிய சில உணர்ச்சிகளை ஊட்டினாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஆணும் பெண்ணும் குடித்தனம் பண்ணிக்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு இங்க வாழ்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர்
அடிமை எஜமான் தன்மை வச்சுக்கிட்டு அப்படி வாழ்றதுக்காக அல்ல. ஆண்டுனால அறிவு ஏற ஏற சுதந்திர உணர்ச்சிகள் வளர வளர எந்தெந்த துறைகளை நாம் உலகம் சமுதாயம் பழமே என்கிற முறையிலே அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ அதையெல்லாம் மாற்றிக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் மனிதன். அறிவு இருக்கு, பகுத்தறிவு இருக்குது. அதற்காகத்தான் சொல்றேனே தவிர மாற்றிய ஆகணுங்கிறதுக்காக சொல்லுது. ரெண்டாவது ஐயா அவர்கள் நம்ம முறைகளை பற்றி எடுத்து சொன்னார்கள். நமக்கெல்லாம் இன்னும் முறை கூட இல்லை இன்னும். அதெல்லாம் சரி, எப்போ வந்தது எப்போ போச்சு எப்போ வந்து அது ஏதோ பல குப்பைகளை பார்த்தா தான் தெரியும். அறிவை கொண்டு நாம் பார்த்தோம்னா இருந்திருந்தாலும் இப்போ தேவையில்லை. பழச பார்த்தே நாம் இப்போ மாற்றிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. பழச இருந்தாலும் இன்னைக்கு தேவையில்லைன்னா மாற்றிக்க வேண்டியது, அது இயற்கை. அறிவு பெற்றதனுடைய பலன் அது. மாத்திரத்துக்காக மாத்தல, நம்முடைய சௌகரியங்களுக்காக நாம் சுதந்திரம் உண்மையாக இருக்கணும்னு நினைச்சோம்னா எல்லா துறையிலேயும் விடுதலை பெறத்துக்கு தான் பார்க்கணும். விடுதலைய நம்முடைய வளர்ச்சிக்கும் நமக்கு மாத்திரம் இல்லாம சமுதாய நலத்துக்கும் ஏற்றின அளவு நம்ம பார்க்கணும். நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு மேலே போன இந்த சடங்கு முறைகளை பற்றி பெரிய தகராறு எனக்கும் சில புலவர்களுக்குமே. நமக்கு ஒரு சடங்கு இருந்திருக்க முடியாது. ஆணும் பொண்ணு இஷ்டப்பட்டதோட சரி, அப்புறம் அதுக்கு கண்ணு மூக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க. எப்படி குழந்தை பிறக்கிறது நிர்வாணமாக தானே பிறக்குது, அப்புறம் தானே ஸ்ரீல, அப்புறம் தான் காது ஓட்ட மூக்கு ஓட்ட, அப்புறம் தான் நகை. அது போல பிறந்திருக்கிற போது ஒன்றும் இருந்திருக்காது, ஏதாவது இஷ்டத்தை பொறுத்து இருக்கும். அல்லது ஏதோ வந்தது பழக்கம் வழக்கத்தினால சில புலவர்கள் சொன்னாங்கன்னா நமக்கு ஒன்றும் முறை இருந்ததாகவே தெரியல, இருந்த முறைகளும் அவ்வளவு திருப்தியாகவும் இல்லை, மாற்றிக்கலாம். ஒரு புலவர் சொன்னார், முறை இருந்திருக்குதுங்க, அகத்திலேயோ புறத்திலேயோ ஏதோ நான் பார்த்தேன், அந்த பார்த்து இந்த பார்த்துன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, பொண்ணு கேட்க வருவான் மாப்பிள்ளைய விட்டுருக்காங்க, பொண்ணு விட்டுக்காரன் மாப்பிள்ளையோ மாப்பிள்ளையோட பெற்றவனையே பார்த்து உன் பையனுக்கு என்ன பொண்ணை கொடுக்கணும்னா அவன் போய் அந்த புலியை அடித்து நகம் கொண்டுக்கிட்டு வந்தா நான் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லுவான், அது போல அவன் அடிச்சிட்டு வந்து கொடுப்பான். ஆகவே அதுதான் நிகழ்ச்சி. இன்னொருத்தர் சொன்னார், பொண்ணை பெருத்தவன் ஒரு மாடு வளர்த்துமா, அது ரொம்ப காட்டு மாடாக இருக்கும், அதை அடக்குனியானா என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான் அப்படி, அது மாதிரி அடக்கி எடுத்துக்குவோம். அப்புறம் ஒருத்தன் சொன்னான், பொண்ணு அப்படியே அந்த மனத்தில் உள்ளாகும், பையன் அப்படியே இப்படி எதுக்கு அதில் வருமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கன்னா பத்துடும், அதனால அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசை காதல் என்னமோ அதுக்கு ஏற்பட்ட பிறகு கல்யாணம், இப்படியான முறைகள் நமக்கு இருந்திருக்குதுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. புலவன வாயில் இப்படி எல்லாம் வருது என்ன, புலிய போய் அடிச்சுக்கிட்டு வாங்கினா பத்து பேர் போனா ரெண்டு பேர் திரும்பி வருவாங்களா, புலி அடிக்க போறமே. இப்ப துப்பாக்கி அடிச்சுட்டு போறோம், பத்து பேரும் திருப்பி வந்துடலாம் ஒரு சமயம். அப்ப ஏது கல்லில் அடிப்பா, இல்லாட்டா ஈட்டியில் குத்துவான். வீட்டில் கூட வெகு நாள் ஆள்பட்டு தான் வந்துருக்குது. போறவே பலிதானே ஆகணும், மாட்டம் அடக்க வேணுமா, குத்துனா செத்து போமா. என்ன இவன் வச்சிருக்கிற புள்ள அவ்வளவு போக்கிரி புள்ளையா, அதை அடக்கிறதுக்கு அவ்வளவு சக்தி வேணுமா இவனுக்கு, முட்டாள்தனமான கற்பனைகள். அப்புறம் நந்தவனத்தில் இப்படி வர இப்படி வரேன்னா சினிமாக்காரனாட்டா வேஷம் போட்டுட்டு வர்றான், கொத்து மூஞ்சிக்காரன் சாயம் அடிச்சுக்கிறான், இவன் இங்கிருந்து பார்த்தா அவன் அழகாகத்தான் தோணுமா. ஆரவே நேற்று எப்படி இருந்தா முந்தா நாள் எப்படி இருந்தான்னு தெரியுமா, அவனுக்கு இந்த பொண்ணு கையெல்லாம் குஷ்டமா இருக்கும், மறைச்சு வச்சுக்கிட்டு இப்படி இருக்கலாம் அழகா வருவா.
எதுக்கு சொல்லி எவ்வளவு முட்டாள்தனமான கருத்துக்களை, பயனற்ற கருத்துக்களை நமக்கு வச்சு. நேற்று அதாவது போன மாசத்துல ஒரு திருமணத்துக்கு போயிருந்த போது அது ஒரு புலவர் கொஞ்சம் எனக்கு படத்தும்னே தான் சொல்லியிருக்காரு. அவனா அதை பத்தி எடுக்கல. நான் ஆறு என்ன கண்டிச்சாலும் அவங்க முட்டாள்தனத்தை பத்தி நான் வருத்தப்படுறதே தவிர அவங்க வயதை பத்தி நான், இப்ப டாக்டர் வந்து ஊசி போட்டான்னா எனக்கு வலிக்குத்தான் செய்யும், அதுக்காக நான் அவனை வருத்த முடியுமா? சௌக்கியத்துக்காக போடுறோம். நோவு சௌக்கியம் வாங்கினோம்னா கொஞ்சம் வலி தான் வரும். அது போல புதிய கருத்துக்களை சொன்னா கண்ட பைய கண்ட மாதிரி சொல்லுவோம், அதுக்காக நமக்கு கருத்து இல்லை அப்படின்ட்டு நான் சும்மாவே அவர் சொன்னார். நமக்கு ஆதாரம் என்ன? தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்தில் இருக்குது நமக்கு காரணம். காரணம் பெரியவங்க உண்டாக்கி கொடுத்துருக்கிறாங்க. பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணங்கள் அப்படிங்கன்னு சொல்லி அப்பவே கரணம் இருக்குது. தொல்காப்பியர் வயசு 3000, அந்த சங்கம் இந்த சங்கம் இன்னும் வாதாடினார். நான் வயசை பற்றி ஒன்றும் சண்டைக்கு போகல. அடே அந்த நீ சொன்னது தொல்காப்பியத்தில் இருக்குது தான், அது உனக்கு சொல்லல, மடப்பசங்களுக்கு சொன்னான். அது எந்த மடப்பசங்களுக்கு சொன்னான்? மேல் ஜாதிக்காரர்னு இருக்கிறாங்களே அந்த மடப்பசங்களுக்கு சொன்னோம், அயோக்கிய பசங்களுக்கு. உனக்கல்ல, உன்னை அங்க குறிப்பிடவே இல்லை. உனக்கு கொண்டாந்து புகுத்துனான்னு தான் குறிப்பிட்டிருக்குது. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னே ஐயர் யாத்தனர் கரணங்கள், மக்கள் அயோக்கியர்களாக ஆன பிறகு பொய் குற்றம் இது ரெண்டும் செய்கிறவன் யார்? அயோக்கியம் தானே. மக்கள் எல்லாம் அயோக்கியர்களாக ஆன பிறகு ஐயர் யாரும் அவன் குறிப்பிட்ட பெரியவன் எவனும் ஒருத்தன் உண்டாக்கணும். யாருக்கு அது? உனக்குன்னு சொல்லலையாதுல்ல. அந்த தொல்காப்பியத்திலேயே அது உனக்குன்னு சொல்லல. நல்லா கவனிக்க வேணும். புலவனை கண்டாலும் கேளுங்க, என்ன திருத்தினா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மேலோர் மூவருக்கும் புணர்த்த காரணங்கள் கீழோருக்கு ஆக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இந்த கரணங்கள் யாருக்கு சொந்தம், யாருக்காக உண்டாக்கப்பட்டது? இந்த மேலோருங்கிற 3 ஜாதிக்கு. ஏன் அவனுங்க அயோக்கியன் ஆயிட்டானுங்க? பொய் பேசுறதும் பெரட்டு பேசுறதும் தப்பா நடக்கிறதும் பெண்களை ஒழுங்கா நடத்தல. ஆனதுனால ஐயர் யாத்தனர் கரணங்கள் உனக்கு எப்படி வந்தது? மேலோர் மூவருக்கும் ஆக்கிய காரணங்கள் கீழோர் சூத்திர ஜாதி பயிர் கீழ் ஜாதி பயிர் தான், ஆனாலும் உனக்கு அவங்க கொண்டாந்து பூத்து நாங்க உனக்கா இயற்கையா இல்லை, உனக்காக ஆக்கப்பட்டதும் அல்ல அப்படின்னு சொன்னேன். அவன் வேடிக்கை என்ன புதுசா கடிச்சிருக்கிற மாதிரி சிரிச்சான, ஒழிய தன்னை திருத்திக்கிட்டான்னு அதுல காரணம் இல்லை. இப்படியாக தேடிட்டு போனாக்க நமக்கு ஒன்றும் இருக்காது. இயற்கையை வச்சு பார்க்கணும். இயற்கை எப்படி மனிதன் மத சம்பரதா எப்படி புல்லாகி பூண்டாகி வெங்காய மாதிரி கருவாடாகின்னு சொன்னாலும் சரி, அல்லது குரங்கில் இருந்து வந்தான், மீன்ல இருந்து வந்தான், பன்னியிலிருந்து வந்தான், அப்படி அப்படியே வந்து குரங்குக்கு முன்னிருந்து மனுஷனா வந்தான் அப்படிங்கறத ஒத்து விட்டாலும் சரி, மனுஷன் எப்படி இருந்திருப்பான், அவன் பக்குவம் அப்ப எப்படி இருக்கும், அதிலிருந்து வளர்ந்துகிட்டே வர்றான், அதை ஒத்துக்க வேணுமே.
அவனே வசந்த ஜாதி, அவனே ரொம்ப மகா அறிவாளி, அவனே தெய்வீக சம்பந்தப்படுத்தவேன்னு உனக்கு 30,000 வருஷம், 10,000 வருஷம், 5,000 வருஷத்துக்கு முன்னானவனே நீ யோகியன்னு சொல்லி போட்டியானா, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற யோகியமா? சிந்திக்கணும். நாம ஒன்னும் மனசுல ஒரு எண்ணம் வச்சுட்டு வாங்கினா இயற்கையோட வந்தாத்தானே நமக்கு தெளிவு வரும். ஆண்டுனால அப்ப இல்லாம இருந்தாலும் சரி, அப்ப இருந்திருந்தாலும் சரி, நமக்கு என்ன இப்ப இன்னைக்கு வேணும், எதுக்காக வேணும், அவ்வளவோட பார்த்துக்கணும். சாதாரணமா நான் வந்து இப்போ கல்யாணத்தை கிரிமினல் வேணும்னு சொன்னா, கல்யாணம் இல்லாத இருந்தா பொம்பளைங்க கதி என்ன ஆகும் அப்படிமா ஒருத்தர், ஆம்பளைங்க கதி என்ன ஆகுது அதான் ஆகும், பொம்பளைங்க கதி என்ன ஆகும், காக்கா தூக்கிட்டு போயிடுமா? கல்யாணம் இல்லாத பொம்பளைய, இப்ப கல்யாணம் இல்லாத ஆம்பளைய இருந்தா காக்கா தூக்கிட்டு போகுது. இவ்வளவு தொழில் பண்றாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போடுறாங்க, செலவுக்கு சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்டு செலுத்தமா உட்கார்ந்துருக்காங்க. யாருக்கிட்டையாவது அன்பு காட்டிக்கிறாங்க, அவன் பாட்டுக்கு அவன் வீட்டு இருந்துட்டு அவன் சாப்பிட்டு அவன் சம்பாதிச்சு அவன் இருக்கிறான், இவங்க பாட்டுக்கு இவங்க தனியார் ராணி மாதிரி இவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் சந்திக்கிற போது சாதாரண உணர்ச்சி. அப்ப சுதந்திரம் எங்கும் போகாது மனுஷனுக்கு. இப்ப என்ன பண்ணினாலும் இப்ப அடிமை தானே. இப்ப கல்யாணம் தப்பு, இது கிரிமினல் ஆக்க வேணும்னு சொன்னது முன்ன சொன்னாப்புல, இத கிரிமினல் சொன்னானே உலகத்தை ஏற்படுது, அந்த பொம்பளைக்கு மோச்சம் வர்றது இல்ல கெடுத்தான் அப்படி. ஆனதுனால இவைகளால் ஒன்னும் தவறு இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை. ஏதோ முந்தினவங்க பேர்ல அவளை முட்டாள்னு சொல்லாதீங்க. அந்த காலத்துக்கு ஏற்றது அவன் செய்தான், நீ இந்த காலத்துக்கு ஏற்றது நீ செய்யுதான், அந்த அளவுக்காக நாம சொல்லணும். நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியோர்கள்னா நான் சொல்றேன், உங்க பாட்டன் அல்லது பாட்டனோட அப்பன் யாரு மோட்டார்கள் போயிருப்பாங்க, யாரு ரயில போயிருப்பாங்க? இப்ப நம்ம பெரியவங்க எவன் இப்ப ஏழை பிள்ளைகள போனா, இப்ப நாமளும் நம்ம பிள்ளைகளும் தானே போகுது. ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் விளையாட்டா நான் சொல்லல, இவையெல்லாம் மனுஷனுடைய தொல்லைய குறைச்சுக்கிட்டே வரும். என்னென்னமோ பண்ணி நாம எல்லாம் இது வரைக்கும் 1920 கூட நாம எல்லாம் 20 வருஷம் தான் இருந்தோம் சராசரி. 60 வருஷம் இருந்தோம் சராசரி, மன்னிக்கணும், 23 வருஷம் இருந்தோம். இப்போ 50 வருஷம் இருக்கிறோம் சராசரி, நம்முடைய ஆயுஷு 50. இன்னொரு 10 வருஷத்துல அரசியல் இந்த மாதிரி கேவலமா போகாம கொஞ்சம் கௌரவமா இருக்குமானா 70 வருஷம் இருக்கலாம். எல்லாருமே ஒரு சராசரி 1000 பேர் அந்த ஊர்ல செத்தாங்கன்னா, 3 மாசத்து குழந்தை முதற்கொண்டு 110 வயசு பையன் முதற்கொண்டு செத்தது எல்லாம் கணக்கு போட்டு வகுத்தா 60-50 வயசு இப்ப இருக்கிறோம். மற்ற நாடுகள்ல 64-65 இப்படி இருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு ஊர்லயும் பொம்பளைங்கதான் 1-2 வருஷம் 3 வருஷம் அதிகமா இருக்கிறாங்க, ஆம்பளைகளுக்கு கொஞ்சம் வயசு குறையுது. அது என்ன காரணம் இல்லை அந்த கணக்காட்டினர்கள் சொல்றேன். அப்படி நாம் இன்னும் வளர போறோம். நாம் ஏன் முட்டாளா இருந்தோம், கோவிச்சு கூடாது. கட்டுமிராண்டியா ஏன் இருந்தோம்னா, நீங்களும் நானுமா இருக்கலையே, நம்ம 100க்கு 93 பேர் தற்குறியா இருந்தாங்களே. இப்போ இந்த காமராஜ் அரசாங்கம் வர்ற வரைக்கும் 100க்கு 90 பேர், ஜஸ்டிஸ் கட்சி அரசாங்கம் வர்ற வரைக்கும் 100க்கு 6 பேர் படிச்சு 94 பேர் தற்குறியா இருந்தாங்க. இப்போ 45 பேர் படிச்சிருக்கிறோம், 55 பேர் தற்குறியா இருக்கிறோம். அதுல பொம்பளைங்க இன்னமும் 70 பேர், 75 பேர் தற்குறி,
தற்குறியா இருந்தா அப்புறம் காட்டு மிராண்டியா இருக்கிறதுக்கு யார கேட்கணும்? இயற்கை அப்படி, மேல்நாட்டில் ஏன் அப்படி எல்லாம் அறிவாளியா இருக்கணும், விஞ்ஞானியத்தை புரிஞ்சுக்கிட்டவனா இருக்கணும்? 97 பேர், 96 பேர் ஆணு பெண்ணு சகலமும் படித்தவங்க. நாம் ஏன் இருந்தோம்? இருக்கிறதுக்கு நியாயம் இருந்ததா இல்லையா அதை சிந்திக்கணுமே தவிர, தமிழ்னு குத்தம் சொல்றான், தமிழ்னு குத்தம் சொல்றான்னா எவன் தமிழன் படிச்சிருந்தான்? ஏதோ புலவன் படித்தான். எதுக்குடா படித்தான்னா, பாடுபடாத பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கறதுக்கு புலவன் படித்தான். எதுக்காக புலவன் படித்தான்? ஒவ்வொரு பணக்காரங்கிட்ட ஒரு புலவன், ஒரு ராஜா கிட்ட ஒரு புலவன், என்னடான்னா அவனே இந்திரனே சந்திரனே குருடனெல்லாம் செந்தாமரன் பாடிக்கிட்டு நோகாத வயிறு வளர்த்துக்கிட்டு இருந்தான். அவன் புத்தி கட்டினபடி கண்டதையெல்லாம் பாடுனான். அப்ப இருந்த மனுஷருக்கு அது பொய்யா பெரட்டா அவன் ஏமாத்துறானான்னு அறியறதுக்கு சக்தி இல்லை. எவ்வளவு இருந்திருக்கு தெரியுமோ, இப்பதான் கொஞ்சம் மறைஞ்சு இருக்குது. புலவனை கண்டா நடுங்குவாங்க, அவன் அறம்பாடி போடுவாங்க. அதாவது அவன் சாபம் கொடுத்தா நிலைக்குமாமா. நான் தோணித்தான் உதவினேன். என்ன நானும் எனக்கே சாபம் கொடுத்துக்க வந்தவன், கழுத்து பிடிச்சு கொண்டு வெளியே விட்டுட்டுவான். ஒருத்தன் அவன் கவண்டன் தான், விளையாடுறதுக்குள்ள அவன் புலவனா இருந்தவன். அதே சொல்லி ஒரு ரெண்டு பாட்டை வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல என் பேரை சேர்த்துக்கிறது, உங்க வீட்டுக்கு வந்தா அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த பேரை சேர்த்துக்கிறது, பாடுறது உங்களுக்காக பாடிக்கிட்டு வந்தாப்புல நீங்க நினைக்கிறாப்புல அவன் வாங்கிக்கிறதுக்காக. இதெல்லாம் நான் கண்டிச்சேன். வழக்கமா பேசுற மாதிரி கடையில் எங்க கடையில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏண்டா பொழைக்கிறது பொழைக்கிற யோக்கியமான பொழைப்பை படுக, இந்த புலவேன்னு பேர் வாங்கி பொழைக்கிறிய, உனக்கு வெக்கம் இல்லையா? கொஞ்சமாவது என்ன பண்ற, உன்னால என்ன லாபம் அப்படின்னு நான் பார்க்கறேன். பாடிடுவேன், ஆரம்பிச்சு பாடினேன்னா ஒளிஞ்ச நீ அப்படின்னா எங்க கடையில் இருந்து ஆளை விட்டு இவனுக்கு குளத்தை பிடிச்சு கொண்டு வெளியே விட்டுட்டுவாங்க. இது 45-50 வருஷத்துக்கு முன்ன நடந்த சங்கம். அவ்வளவுதான் படிப்பு. புலவன் படித்தது முற்றோடும் புழுகிறதுக்கு, பெருக்கிறதுக்கு. அவனுடைய பிரிஞ்சு பிரயோஜனம் எல்லாம் சோத்துக்கு அவங்ககிட்ட ஏதாவது வாங்கறது. இன்னும் சில புலவர்கள் இருப்பாங்க, தாய் மாணவன் பட்டணத்தார் ராமலிங்கர், அவங்க எல்லாம் புலவனானா கொஞ்சம் கஞ்சிக்கு வகை இருந்தது, சட்டுன்னு சாமியார் ஆகிட்டான். அவ்வளவுதான். அவன் ஆறுன்னு அவன் கதையை படிச்சுங்கன்னா தெரியும், கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சா பாடுறதுக்கு புலவனாக சக்தி உண்டாக்கிட்டான். அப்புறம் உட்கார்ந்துக்கிட்டான். அப்பனே அம்மனே வெங்காயமே கருவேப்பிள்ளு, நம்ம புத்தி அவ்வளவுதான் இருந்தது. அவன் காலில் விழுக ஆரம்பித்தோம். அப்படி வந்தவன் தான் சாமியார் ஆன புலவன் எல்லாம், இலக்கியத்தை உண்டாக்கின புலவன் எல்லாம் சோத்துக்கு வகை தேடிக்கிட்டு ஏதோ அவனுக்கு தொடர்ந்தது பாடினவன் தான். அதெல்லாம் இன்னைக்கு நான் குற்றம் சொல்றேன்னு இல்லை, அந்த காலத்து மக்களுக்கும் அவனுக்கும் வரவு செலவு சரியா போச்சு. இந்த காலத்து மக்களுக்கு அவனால என்ன ஆகணும்? விஞ்ஞானக்காரனால இல்லவா இப்ப காரியம் ஆக வேண்டியதா இருக்குது. ஆர்வேதான் அருமை தோழர்கள. கவலைப்படக்கூடாது. தாய்மார்கள்லாம் நாளைக்கு நீங்க ஏரோப்ளைன் ஓட்டணும், சந்திர மண்டலத்துக்கு போய் குடியிருக்க வேணும், முடியுமான்னு இன்னைக்கு கேட்பீங்க. ஏன் கேட்கறீங்க? நீங்க பார்த்த புலவன் எல்லாம் ஆறு, சந்திரனுக்கு ஒரு பொண்டாட்டி, அவனுக்கு ஒரு புருஷன், அவன் அப்படி பண்ணா அவ அப்படி பண்ணுனாங்கிற கதை எழுதி உங்களுக்குள்ள பூத வச்சிருக்கிறானே, அந்த வான சாஸ்திரம் தானே உங்களுக்கு தெரியும். பூமியிலிருந்து 1.5 லட்சமோ 2 லட்சமோ இல்லையோ சந்திரன் இருக்கிறான். அவனை பத்தி என்ன கண்டான்? பூமியிலிருந்து 9 கோடி மைல் தூரத்திலே சூரியன் இருக்கிறான். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 9 கோடி மைல் இருக்கிறான்னா என்ன? அங்க நெருப்பு தான் அது, அதுக்கு எத்தனையோ தூரத்தில் இருந்தாலே அதெல்லாம் கருகி போயிடுவோம். அவனை வச்சுக்கிட்டு அவனை இவன் பிடிச்சான், இவன் அவனை பிடிச்சான், அவன் அவளை கட்டிக்கிட்டான், இவன் இவளை போட்டு கட்டிக்கிட்டான், கதை எழுதி வச்சு உங்களுக்கு பூத வச்சுட்டான். அதோட இருக்கிறீங்க நீங்க. ஏன்னா முடியும்,
ஒரு சூரியன்னா 9 கோடி மைல் இருக்கிறானீங்க, இங்க வெளுக்க அடிக்கிற வெயில் நெருப்புடிச்சுக்குது, 20 டிகிரி 120 டிகிரி 130 டிகிரி வெயில் ஒரு நாளைக்கு அடிக்குது சில ஊர்ல, அந்த வெயிலினுடைய பலன் நெருப்புடிச்சுக்குது ஊரெல்லாம். 9 கோடி மைல்ல நெருப்புடிக்குதுயா இந்த முட்டாப்பையா? அவன் மண் தான், அவன் அந்த பொம்பளைய படுத்துக்கிட்டான், இந்த பொம்பளைக்கு புள்ள கொடுத்தான், அவளை கட்டிக்கிட்டான், எப்படி முடியும்? அங்க இருக்கிற போத இங்க நெருப்புடிக்குது, இவன் பக்கத்தில் வந்து படுத்தான்னா உசுர் இருக்குமா ஜனங்களுக்கு? வாழ்வாங்களா யாராவது? ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு தாராளமா உங்க பவித்திரியை செலவு பண்ணி அவனுங்களெல்லாம் நீங்க பரிகாசம் பண்ண வேணும். அச்சம் மனம் நாணம் பயிர்ப்புங்கிறானே, என்ன போக்கிருத்தனும்? அச்சம் மனம் நாணம் இருந்தாலும் பரவாயில்ல, பொம்பளை பயிர்ப்போட இருக்கணும், நாத்தம் அடிக்கணும் அவன் பக்கத்தில் வந்தான்னா, அசுத்தமா இருக்கணும்ங்கிறோம். நான் இதுல பச்சைப்பாஸ் காலேஜில் அன்னைக்கு நான் பேசுற போது சாதாரணமா இருக்கிற போது சொன்னேன், நம்ம கதைக்கு இலக்கியம் எழுதுகிற முட்டாளு ஆரம்பத்திலேயே கல்யாண வீட்டிலேயே அவன் செவிலா பின்னால போயிட்டானு எழுதுறானே, இந்த மாதிரி ஒரு இலக்கியம் யாருக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு நான் அந்த இத பத்தி சொன்னேன். சிலப்பதிகாரத்தை பத்தி அதுக்கு அந்த புள்ளவன் ஒரு பையனை பிடிச்சி உட்கார்ந்துக்கிட்டு, நமக்கு சரியா படிக்க தெரியல, ஆங்கனால் இதையெல்லாம் குற்றம் சொல்றோம், அவன் பண்ணது அவன் ஜவுளா வீட்டுக்கு போனது தப்பு தான், அது அவன் பேர்ல தப்பு இல்லை, கண்ணக கவர்ச்சியா இல்லை, அதாவது புருஷன் கண்ணுக்கு அழகா இல்லையா அவ, அப்படியே சொன்னான் காலேஜ் புலவர். நினைச்சேன் நான் இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் புலவர் வேலை கொடுத்துருக்காங்களேன்னு, கவர்ச்சியா இல்லை, அதனால அவன் அவ பின்னால போயிட்டான். உங்க வீட்டுக்காரருக்கெல்லாம் நீங்க கவர்ச்சியா இல்லாட்டா அந்த வீடு அப்படி போயிட வேண்டியது, நீங்க தர முடியாம உப்பு போட்டு சாப்பிடாம பாயில் படுக்காம கீழே படுத்துக்க வேண்டியது, ஏண்டா படிச்சிருக்கா என் நான் கவர்ச்சியா இல்லை என் புருஷனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி எழுதியிருக்கிறான் ஐயா, பயிற்சின்னா அசுத்தம், சுத்தமா இருக்கக்கூடாது பெண்கள். நான் எத்தான் சொன்னேன், எவ்வளவு வேதனை எனக்கு இருக்கும், வள்ளுவம் பாடுனா என்னமோ பெய்யனு பெய்யும் மழை, புருஷனை கும்பிட கடவுளை கும்பிடாம புருஷனை கும்பிடுறவோ மழை பெய்யும்னா பெய்ய வேணும்னு, எவ்வளவு கொடுமையான கருத்து, ஒரு பெரிய இலக்கிய கருத்தா முக்காலத்துக்கும் அறிவாளி சொன்னான்னு எழுதி வச்சிருக்கிறான். ஆ, மன்னிக்கணும், நன்றி. சாமி கும்பிட மாட்டா, புருஷனே தான் கும்பிடுவா, அவ மழை பெய்யும்னா பெய்யணுமா, அந்த பெயர் செவிலால் கும்பிட்டு இருக்கலாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த பழைய குப்பையெல்லாம் உங்க மூளையில போட்டு அழித்து வச்சிருக்காங்க, நீங்க எல்லாம் சுதந்திரமான ராணி ஆகணும். சுத்தம் போல நடக்கக்கூடிய உரிமை வேணும், உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு சக்தி வேணும், இன்னொருத்தன் வீட்டில் போட்டு பூட்டுறது போல அடிமைத்தனம் வேற இல்லை. அந்த காரணத்தினாலே தான் பொம்பளைகளுக்கு இவ்வளவு கெட்ட பேர் எல்லாம் வர்றதுக்கு ஏற்பட்டது. நம்ம நாடு என்னைக்கு பெண்கள் நிலைமை உயர்ந்தோ அன்னைக்கு தான் ஆம்பளைக்கு என்ன கேடு, அவன் எப்படியோ போறான், அதை பத்தி நமக்கு என்ன கவலை? ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தப்பு இல்லையே, அவன் சோறு தின்னாலும் சரி வேற எதை தின்னாலும் சரி அதனால ஒண்ணும் தப்பு இல்லைன்ட்டாங்களே. ஆனால் இப்ப அவனை பத்தி நாம கவனிக்க வேண்டியது இல்லை, அவனை திருத்த வேணும்னா நாம துணிய வேணும். அந்த கருத்தை வச்சுத்தான் நான் சொன்னேன், கல்யாணம் எல்லாம் இனிமேல் கிரிமினல் ஆக்கப்பட வேணும். எதுக்காக கல்யாணம் பண்றோம்மா? நீங்க தான் சொல்லுங்களேன், நீங்க எல்லாம் எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்க?
என்ன ஆருக்கு என்ன லாபம், உலகத்துக்கு என்ன லாபம்? புருஷனை காப்பாத்தினீங்க, அவன் கை அமுத்தினீங்க, கால் அமுத்தினீங்க, அவனுக்கு தண்ணி ஊத்துனீங்க, அவனுக்கு தெரியாத சோறு போட்டீங்க, அவன் உதச்சா அடிச்சா பட்டுக்கிட்டீங்க, இவ்வளவு தானே நீங்க பண்ணது? இதனால நாட்டுக்கு என்ன லாபம்? ஒரு மனிதன் பிறந்தானுன்னா அவனாலே நாட்டுக்கு என்ன, சமுதாயத்துக்கு, ஒரு பெண்ணுனாலே சமுதாயத்துக்கு என்ன லாபம்? நேற்று சொன்னதே இன்னைக்கு குறிச்சு வச்ச சொல்லலாம்னு, அது அதிகமாக சொல்லலை. ஏன் அலையிறேன்னு கேட்டான். நேற்று வந்தவன், நீ இவ்வளவு நாளாக வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் அலையிறிய, ஒரு பத்து நாளைக்கு தான் சும்மா இருக்கிறிய அப்படின்னா, அதே பயிற்சிக்காரா ஒரு ஆள் சோறு திங்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக வேலை போட்டாலும் என் ஒருத்தனுக்கு மாதம் 200 ரூபா அது செலவு, 3 வேளை காப்பி, 1 வேளை பால், அப்புறம் இன்னும் மற்ற சாமான்கள், அது நெல் போக்கு வறுத்து கணக்கு போட்டு பார்த்தா ஐயா இன்னும் 15 ரூபாயில் அடங்கின செலவு இப்போ 200 ரூபா ஆகுது. என்ன ஒருத்தன் செலவு எப்படி ஆகுதுன்னு கேட்குறீங்க? 8 பழம் மலைப்பழம், 1 பழம் ரொம்ப 1 டஜன் 1.5 ரூபா, 1 நாளைக்கு 8 பழமே அவ்வளவு. இந்த மாதிரி பொதுமக்களுடைய பணம் தானே அது. 1 மாசத்துக்கு 200 ரூபா தின்னுகிட்டு சும்மா இருக்க வேணும்னா அதுக்கு மேல துரோகம் வேற என்ன? ஆனது ஐயா என்னமோ என்னால ஆனது, 10 ல் 1 பங்கு நினைச்சாலும் போதும் அப்படின்ட்டு நான் பலன் பட்டாலும் போதும். அது போல ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும், தான் தம் வீட்டை தம் பொருள் குட்டியா காப்பாத்துன்றத பெருசுன்னு நினைக்கிறது மிருகத்தை விட கேவலம். அது நம்ம நாளே உலகத்துக்கு என்ன, அதனால வாழ்க்கை என்னங்கிறத சிந்திக்க வேணும். அந்த மாதிரி மக்கள் ஆணும் பெண்ணும் பக்குவம் அடையணும். அனாவசியமா இந்த ஒரே காரியத்தை வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் பூச்சாண்டி பிடிக்கிறாங்க. என்ன ஆகும்? பொம்பளை தப்பா நடந்தாருன்னா என்ன கதி ஆகும்? அவளுக்கு கட்டுத்தட்டம் இல்லாத இருந்தா அப்புறம் என்ன ஆகும், என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. நீ என்னடா அண்ணக்கா அப்படி பயிலாதெல்லாம் கேட்கறதுக்கு உன்னாட்டாவோ அவளாட்டு, நீ நீ என்ன என்ன ஆகும், என்ன ஆகுங்கிற வெங்காயம் என்ன ஆகும், எல்லாம் ஆகுறது ஆகுது. சுதந்திரத்தோட தன் சொந்தக்காரியம் எப்படி இருந்தாலும் தன்னால் உலகத்துக்கு என்ன ஆச்சு, என்னுடைய பெருமையே பார்த்துக்கிட்டு இருந்தா போதுமா? எத்தனையோ எளிமையோட நான் ஒரு எளிமை, பெருமையோட பெருமை. ஆனதுனாலே மனித ஜீவன்கள் தங்களுடைய லட்சியத்தை நம்மால் ஆனது என்ன, நம்முடைய சுதந்திரம் இன்னொருத்தனுக்கு அடிமையாச்சா இல்ல உலகத்துக்கு பயன்பட்டுதா? அதுக்கப்புறம்தான் வளரும் உலகம், வளரும் உலகம். நாம் சும்மா இங்க வீட்டுல பிறக்கா இல்ல உட்கார்ந்துக்கிட்டு நான் பேசல, நான் ரஷ்யா போயிட்டு வந்திருக்கேன், ஜெர்மனி போயிட்டு வந்திருக்கேன், இங்கிலாந்து போயிட்டு வந்திருக்கேன், ஸ்பெயின் போனேன், துருக்கி போனேன், ஈஜிப்ட் போனேன், கிரீஸ் போனேன், நல்ல ஊர்களெல்லாம் 10-20 ஊருக்கு மேலே வேலைக்காரன் ஊரில் 1 வருஷம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அவங்க பொம்பளைகளை ஆம்பளைகளை அவங்க குழந்தைகளை அங்கே பள்ளிக்கூடத்து பாடம் என்ன தெரியுமோ, பையன் இவ நாட்டு இருக்கிற பையன் என்ன படிக்கிறான், இவன் பெரிய பையன், இன்னும் சின்ன பையன், இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்காரனுங்க சுத்த காட்டு மிராண்டி பசங்க, அவனுக்கு இத்தனை கடவுள், அவன் கடவுளுக்கு இத்தனை பொண்டாட்டி, அவன் கடவுளுக்கு இத்தனை வப்பாட்டி, அவன் கடவுளுக்கு வருஷத்தில் தந்தடவை கல்யாணம், அது தேவையா வீட்டுக்கு போகும், இவ்வளவு காட்டு மிராண்டி பசங்க உள்ள நாடு இந்தியா. யார் இங்க மறுக்கிறாங்க? புண்ணிய நாடு, வெங்காய நாடு, செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலை வெங்காயம் வந்தது காதுக்குள்ள. நீ இங்க என்னடா கேட்கிற, அவன் என்ன சொல்றான்னு கேட்டல்லவா உன்னுடைய நாட்டினுடைய யோகியது தெரியும். இங்க பாடி போட்டா போதுமா? அங்க போனாலும்
தேள் கொட்டுக்கு காவில்லை. ஏன் சொல்றேன்னா, துணியது இல்லை மக்கள், மக்களுடைய நன்மை பற்றி கவலை எடுத்துக்கிறது இல்லை. இப்ப ஏதோ இந்த அரசாங்கம் இப்ப கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சதுனாலும் உங்க புள்ள குட்டிகள்லாம் கொஞ்சம் புழக்கிருக்கு, இல்லாத இருந்தா இது தெரிய என்ன ஆகும், சோறாக்கணும், கால் கை பிடிக்கணும் புருஷனுக்கு, போஞ்ச நேரத்தில் ஒப்பாடு பழகணும், புள்ளை இல்லாட்டா அரச மரத்தை சுத்தணும், அதுக்கு தானே லாய்காகுதுகள் எல்லாம். இப்பத்தானே ஆகாயத்தில் பறக்கிறதுக்கு பக்குவம் ஆகுது. ஆர்வை தோழர்கள், நாம் இப்போ ரொம்ப கீழ் நிலையில் இருக்கிறோம், வளரணும், மழை 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 மழணும். நல்ல நாம துணிஞ்சோம், 25 வருஷத்தில நாம வளர்ந்தோம்மா, 25 வருஷத்துல. மன்னிக்க வேண்டும் தாய்மார்கள், எனக்கு உள்ள ஆசைகள்னா இந்த திருமணத்துக்காக இல்லை, இதை சாக்கா வச்சு அநேக உங்களை எல்லாம் பார்க்கலாம், ஏதோ நம்ம கருத்துக்களை உங்க காலடியில் வைக்கலாம், ஏதோ வசதிப்பட்டது இயக்கலாம், இல்ல அது அந்த எண்ணத்தை முன்னிட்டு தான் நான் இப்ப எங்க போறது இல்லை, கல்யாணத்துக்கு மாத்திரம் தான் ஒத்துக்கிறேன், ஏதோ அங்க சில பேர் வச்சுக்கிட்டு பேசலாம். நான் ரொம்ப தப்பு பண்ணி இருக்கிறேன், பண்ணி இருப்பேன், முட்டாள்தனம் இருக்கும் இதுலாம் இருந்தா உங்களுக்கு என்ன வேண்டியது எடுத்துக்கிட்டு மற்ற தள்ளி போடுங்க துணிச்செல்லாம். அந்த தைரியத்தில் தான் சொல்றேன் நான், நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்வீங்க. ஆகவே அருமை தோழர்களே, ஏதோ இன்றைய தினம் உங்களை எல்லாம் பார்க்க முடியாத நேரம், வளர்ச்சி தாய்மார்களுக்கு சொல்றேன், உங்க குழந்தைகள் எல்லாம் நல்லா படிக்க வைங்க. உங்களுக்கு போதிய உணர்ச்சி இல்லைங்கிற காரணத்தினாலதான் 21 வயசுக்கு முன்னால கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஒரு சட்டம் வரப்போகுது. இந்த சட்டத்தை நாங்கள் 30-40 வருஷத்துக்கு முன்னால நாங்கள் எல்லாம் சொன்னோங்க. இப்ப வரப்போகுது, பொம்பளைக்கு 21 வயசுக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்பதான் அதுக்கும் சுதந்திரத்தோட இருக்கும், அதுவும் எப்படி நடந்துக்கணுங்கிறத உணர முடியும். அதுக்குள்ள நீங்க புருஷம் வந்தான்னா என்ன பண்றது, கஞ்சாறு ஊத்துவா, அந்த நிலையில பிள்ளைய வைக்காதீங்க. ஊத்துனா ஊத்துனா ஊத்தாட்டு போன போறோம், நான் வாத்தியாரா போறேன், நான் டாக்டரா போறேன், நான் தாசில்தாரா போறேன், நான் கலெக்டரா போறேன், படிங்க மழை 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 மழை. இப்போ 5-6 பொம்பளை கலெக்டரா இருக்கிறா, ஒரு 100 பொம்பளைக்கு மேல இப்ப டாக்டரா இருக்காங்க, ஒரு 500-1000 பொம்பளைகளுக்கு மேல இப்ப வாத்தியாரா இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் நிறைய படிச்சீங்கன்னா நான் நினைக்கிறேன், இந்த இந்த அரசாங்கத்துக்கு போது ஆம்பளைக்கு வாத்தியார் வேலை கொடுக்க கூடாதுன்னு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். வாத்தியார் வேலை பொம்பளைக்கு தான், மேல் நாட்டில் அப்படி இருக்கு, ஒரு அளவுக்கு கீழ்பட்ட வாத்தியார் வேலை பூரா, தபால் ஆபீஸ் வேலை பூரா பொம்பளைக்கு தான், போஸ்ட்மேன் கிளர்க்கு மணியார் கிளர்க்கு அந்த வேலை இந்த வேலை அங்க ஆம்பளையே உள்ள நுழைய கூடாது. இப்படி வேலைகளை உங்களுக்கு ஒதுக்கி வைக்கிற போது சுகமா நீங்க இருக்கலாம். உங்க அம்மா 21 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணா இப்ப என்ன அவசரம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். நீங்க அவ்வளவு சுதந்திரமா வசதியா இருக்கணும். இப்போ முட்டு ஆட்சியில் உட்காந்துப்பா போட்டு இந்த 10 நாள்ல எவன் தள்ளியில கட்டுறது, எவனு வர மாட்டேங்கிறானே, இதே வேலையாவ உட்கார்ந்து இருக்கிறது போட்டு வளர்த்துக்கிட்டு அவனுக்குனால ரொம்ப ஜாக்கிரதையா உங்களுக்கு கேட்க வர்றவன் பயப்பட வேண்டும். ஐயோ அவங்க அந்தத்துக்கு நாம போய் கேட்கறதான்னு அவன் நினைக்கணும். பெண்களை எல்லாம் நல்லா படிக்க வைங்க, ஏதாவது ஒரு தொழிலுக்கு அவங்க சொந்தத்தில் பக்குவம் அடையணும், அவங்க சாப்பாட்டுக்கு தாராளமா வழி இருக்கு. அடிமைங்கிறவன் சோத்துக்கு இல்லாமத்தானே, பொம்பளைய புருஷனை கட்டிட்டு அழுகிறது எல்லாம் இவன் வாண்டான்னா எங்க என்ன ஆகும், வாண்டான்னா எங்க என்ன ஆகும், இந்த கவலை தானே. அந்த எண்ணம் நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடாது. அருமை தாய்மார் இல்லை, நேரம் ஆச்சு, எனக்கு தோன்றது சொன்னேன்.
மறுபடியும் சொல்றேன், என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் அவ்வளவே ஏத்துக்காதீங்க. நல்லா யோசனை பண்ணுங்க, நல்லா குழந்தைகளோடு அவங்களோடவே கலந்து போயிருங்க. ஏமா சரிதானா, எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி சரின்னு தோணுதோ அந்தபடி செய்யுங்க.